வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உலக ரேபிஸ் நோய் தினம். ரேபிஸ் எனும் வைரஸ் வீட்டு விலங்கான நாய்களையும் பூனைகளையும் எளிதில் தாக்கக்கூடியது. ரேபிஸ் வைரஸ் தாக்கிய விலங்குகள் மனிதர்களை கடிப்பதாலோ அல்லது அவ்விலங்குகளால் கடிபட்ட பிற விலங்குகள் மூலமாகவோ ரேபிஸ் நோய் பரவுகின்றது. இந்நோய்க்கு லூயி பாஸ்டர் என்பவர் 1885 மருந்தை கண்டுபிடித்தார். இவர் மறைந்த செப்டம்பர் 28 உலக ரேபிஸ் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. பசுமை நுகர்வோர் தினம். பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இயற்கையான பொருட்களையே பயன்படுத்த வேண்டும். மேலும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மறுசுழற்சிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உலகின் பல பகுதிகளில் பசுமை நுகர்வோர் அமைப்பானது மக்களிடம் பசுமையை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28 பசுமை நுகர்வோர் தினம் கொண்டாடப்படுகின்றது. 1928 செப்டம்பர் 28 அலெக்சாண்டர் பிளெமிங் பெனிசிலினை கண்டுபிடித்த தினம் வரலாற்றில் இன்று. அபினவ் பிந்த்ரா, இந்திய தொழிலதிபரும் ஒலிம்பிக் விளையாட்டு வீரருமான அபினவ் பிந்த்ரா 1982 செப்டம்பர் 28 உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள தேராதூன் மாவட்டத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 2008 ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கத்தை பெற்றார். இவர் ஒலிம்பிக் வரலாற்றில் தனிநபர் போட்டிகளில் தங்கப்பதக்கத்தை பெற்றவர்களில் முதல் இந்தியர் ஆவார். பகத்சிங், விடுதலை போராட்ட வீரரும் புரட்சியாளருமான பகத்சிங் 1907 செப்டம்பர் 28 பாகிஸ்தானில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. கோதுமை வயலில் துப்பாக்கி விளைய வைத்து வெள்ளையரை வேட்டையாட வேண்டும் என்று சிறு வயதிலேயே கனவு கண்டவர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது இவருக்கு வயது 12. துப்பாக்கியும் புத்தகங்களும் இவரது நெருங்கிய நண்பர்கள். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்பது இவரது தாரக மந்திரம். இவர் சிறையில் இருந்தபோது ஏராளமான நூல்களை படித்தார். இவர் தி டோர் டு டெத், ஐடியல் ஆஃப் சோசலிசம் போன்ற நூல்களை எழுதினார். ஏராளமான இளைஞர்களுக்கு ஊக்கம் அளித்து விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கு பெற செய்த புரட்சியாளரான மாவீரன் பகத்சிங் 1931 ஆங்கில அரசால் தூக்கிலிடப்பட்டார். 2008 செப்டம்பர் 28 ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி திரவ எரிபொருள் ராக்கெட்டை சுற்றுப்பாதையில் அனுப்பிய முதல் தனியாருக்கு சொந்தமான நிறுவனமாக மாறிய தினம் வரலாற்றில் இன்று.